வணக்க மக்களே, நான் ரூபன். நெக்ஸ்ட் வீடியோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தற்காப்புக்கு அதாவது ஒருத்தன் நடிக்கிறா இல்லை ஏதோ ஒன்று பண்ண வரா, ஸோ நான் ஏதாச்சும் பண்ணி அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு, சப்போஸ் அவன் உயிரே போயிடுச்சுன்னா எனக்கு தண்ணி கிடைக்குமா, அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது தற்காப்புக்கு பண்ண போகிற குற்றங்கள் தண்டனைகள், அதாவது ஐபிசி செக்ஷன் 100 இன்றைக்கி இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐபிசி செக்ஷன் 100 வந்து மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 7 பாயிண்ட்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி ஃபோனில் நோட் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு டைம் இல்லை லேப்டாப்பில் கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யாராச்சும் நம்மளை தாக்க வரும்போது, அதாவது அவங்க கத்தி இல்லை கன்னு இல்லை அந்தமாரி ஒரு ஆயுதத்தில் நம்மளால் தாக்க வராங்க அப்படின்னா, வந்து நம்மளை கொலை பண்ண வராங்க அப்படின்னா, நம்ம கட்டை கல் அந்த மாதிரி ஆயுதத்தால் அவங்கள வந்து தடுக்கலாம் இல்லை அவங்கள அடிக்கலாம். அவங்க அடிக்கும் போது அவங்க அடிபட்டு அவங்க இறக்கலாம். ஸோ அந்தமாரி இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மேல் கேஸ் வராது. ஏன்னா வந்து அவன் வந்து உங்களை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் வச்சுட்ருக்கான், ஒரு அவன் வந்து ஒரு கத்தி வச்சுட்ருக்கான் இல்லை கன்று வச்சுட்ருக்கான் அந்தமாரி வச்சுருக்கான். ஸோ அவன் சப்போஸ் கட்டையிலையோ இல்லை கல்லுலையோ அடிக்கிறவரா, நான் வந்து தற்காப்புக்காக கத்தியில் இருந்துமே அவனை குத்த போகிறேன், அது அது பேர் தற்காப்பு கிடையாது. உங்களோட எக்யூப்மெண்ட்டை விட அவரோட எக்யூப்மெண்ட் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது, உங்கள் எக்யூப்மெண்ட் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து உங்கள் மேலே வந்து அந்த இது வராது, சரிங்களா. ரெண்டாவது வந்து சரி, அவன் வந்து என்னை வந்து ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி பண்ணுறான், ரொம்ப என்னை அடிக்கிறான், என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணுறான், அதனால் வந்து அதை தடுக்க போய் நான் அவனை தள்ளி விட்டுட்டேன், தள்ளி விடுக்கும் போது இன்றைக்கி அவனுக்கு அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதாவது நம்மளை அவன் காயப்படுத்துகிறான்னா, காயப்படுத்தும் போது நம்மளால் வந்து உடம்புகளாக ரொம்ப காயமாக இருக்குது, நம்மளால் சுத்தமாக முடியல. ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் அவனை தள்ளினேன், அப்போ அவனுக்கு அடிபட்டுருச்சு, அவனுக்கு அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா வந்து அப்போவும் நம்ம மேலே கேஸ் வராது. மூணாவது விஷயம் என்னென்னா, பாலியல் தொல்லை. அதாவது ஒரு பொண்ணுக்கு பாலியல் தொல்லை வந்து அந்த பொண்ணு விருப்பம் இல்லாமல், பாலியல் தொழிலே வந்து 2-3 இருக்குது சரிங்களா, அதில் வந்து பாலியல் தொல்லைனா வந்து அந்த பையன் ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணோட அத்தி மீறி அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லியோ அந்த பையன் அந்த பொண்ணுக்கு வந்து தொல்லை கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு அவனை வந்து தாக்கலாம், அதாவது கட்டையாலேயோ இதாலேயோ அவனை அடிக்கலாம், அதாவது அது உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்த டைமில் அது வந்து வெளிப்படுது. ஸோ இதுக்காகவும் அந்த பையனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இல்லை உயிரே போச்சுன்னா கூட அந்த பையனுக்கு வந்து கேஸ் கிடையாது. அதாவது அவன் வந்து பாலியல் தொல்லை உங்களுக்கு கொடுக்க போகிறான், உங்களுக்கு கொடுக்க வரான், உங்களுக்கு கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு பண்ணால் உங்களுக்கு கேஸ் கிடையாது, சரிங்களா. இது மூணாவது. இப்போது நாலாவது வந்து கிட்னாப், சரிங்களா. மற்றவங்களை வந்து கிட்னாப் பண்ண வரான், ஸோ நீங்கள் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அவனை தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்து ஓட்டுறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கொலை முயற்சி, நான் வந்து அவனை கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தள்ளல. ஸோ நீங்கள் வந்து அவனுக்கு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு அவனை தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஓடுறீங்க. இல்லை சப்போஸ் நீங்கள் தள்ளி விடும்போது அவன் காலையை தடுத்து அவன் கீழே விழுந்து ஏதாச்சும் ஆகலாம், இல்லை கீழே விழுலாம், இல்லை அவன் வண்டியிலேயே அவன் சாஞ்சு ஏதாச்சும் அடிபடலாம். சப்போஸ் அவனுக்கு உங்களை விட அவனுக்கு பலமாக அடிபட்டுருச்சு, இல்லை வேலை சொன்ன ஆயிடுச்சு, இல்லை கை கால் உடைஞ்சால் கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். உங்களோட பாதுகாப்புக்காக நீங்கள் அவங்க வந்து உங்களை இது பண்ணும்போது உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு அவனை தள்ளி விட்டுருங்க. ஸோ இது வந்து கேஸ் கிடையாது, சரிங்களா. அஞ்சாவது வந்து ஆசிட் அட்டாக், சரிங்களா. ஆசிட் அட்டாக் சொல்லும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விரோதிகள் மட்டும்தான் உங்களை பண்ணுவாங்க. அவனுக்கு என்னை பிடிக்கல, அதனால் அவனை போய் அடிக்க போகிறேன், இல்லை ஆசிட் அடித்து அவன் மூஞ்சி இது பண்ண போகிறேன், இவன் மூஞ்சி நான் அப்படி பண்ண போகிறேன், இந்த மூஞ்சி இருக்கிறதுனால தான் நீ இத்தனை பேரை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், ரெண்டு பேருக்கு இந்த மூஞ்சி யாருமே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு இதுவாக உங்களை வந்து ஆசிட் அடிக்கும்போது தற்காப்புக்காக நீங்கள் அந்த ஆசிடை தடுக்கும்போது, சப்போஸ் அந்த ஆசிட் உங்கள் மேலே படாமல் அந்த தற்காப்பு போது தப்பட்டு அவன் மேலேயே போயிடுச்சு, சப்போஸ் அந்த ஆசிட் அவன் மேலேயே பட்டுருச்சு, அவனுக்கு உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்தாயிடுச்சு, இல்லை ஃபுல்லாக செதஞ்சிருச்சு இருந்தாலும் உங்கள் மேலே கேஸ் வராது. ஏன்னா வந்து அவன் தான் வந்து அந்த ஆயுதத்தை தயாரித்தான், அதை தயாரித்து அவன் தான் வந்து பயன்படுத்த வந்தான், அவன் தான் பயன்படுத்தினான். ஸோ நீங்கள் வந்து உங்களை தற்காக்கப்பட்டு நீங்கள் தடுத்தீங்க, அவ்வளோதான். ஸோ தடுத்ததுனால அவன் மேலே போயிடுச்சு, சரிங்களா. இது அஞ்சாவது. இப்போ ஆறாவது, இது வந்து ஆறாவது வந்து அன்நேச்சுரல் லஸ்ட். அன்நேச்சுரல் லஸ்ட்னா வந்து இயற்கைக்கு மாறாக வலியுறுத்தி உங்களை ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண வைக்கும்போது, அதாவது ஜென்ரலாக வந்து ஒரு வேலையை வந்து சொல்லி பண்ண வைப்பாங்க. ஸோ அந்தமாதிரி சொல்லாமல் இயற்கைக்கு மாறாக
உங்களுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை, இருந்தாலும் நீ அதை பண்ணு அதை பண்ணு பண்ணுன்னு சொல்லும் போது உங்களை அது மாதிரி துன்புறுத்துனாங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தப்பிக்கிறதுக்காக தான் பண்ணணுமே தவிர, அவனை வந்து நான் கண்டிப்பாக நான் அவனை அடித்தே ஆகணும், அவனை நான் கொலை பண்ணி ஆகணும்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் ஒரு உதவி கூட உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ நீங்கள் அந்தமாரி வலிவுறுத்தல இருக்கீங்க, உங்களை வந்து நம்ம குடும்பம் பற்றிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஒருத்தர் உங்களை ஒரு செயல் செய்யும் போது மட்டுமே இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு செயல் செட் ஆகும். ஸோ அந்தமாரி உங்களை வந்து அன்நேச்சுரல் லஸ்ட், அதாவது இயற்கைக்கு மாறாக உங்களை வலியுறுத்தி ஒரு விஷயம் நீங்கள் செய்ய வைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து தடுத்து காப்பாற்றிக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து உங்களை வந்து இது பண்ணும்போது நீங்கள் தடுக்கும்போது அவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்கள் மேலே கேஸ் வராது. அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் 7th, அப்புறம் வந்து உங்களுக்கு ஒருத்தரால் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல வேறு யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க, தனியாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க. ஸோ அந்த டைமில் அவரால் உங்களுக்கு பிரச்சனை வருது தெரிஞ்சால் அப்போ நீங்கள் அவரை அட்டாக் பண்ணலாம். ஸோ ஒரு கட்டையாலேயோ கல்லாலேயோ ஏதாச்சி, அதாவது நான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சிருக்கலாம், ஒரு மயங்கி கீழே விழுந்திருக்கலாம், மயங்கி விழுந்துட்டு அவர் நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை நீ மயங்கிட்டான் அண்ணான்னு சொல்லிட்டு நான் கொண்டுட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அவன் தலைமையில் ஒரு கழுத்துக்கு போட்டு நீங்கள்லாம் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. அவன் மயங்கிட்டானா நெக்ஸ்ட் நீங்கள் அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர, இல்லை அவன் மயங்கிட்டான் ஸோ அதனால் வந்து நான் வந்து திரும்பி என்னை பிடிச்சிடணும்னு பயமாக்கனால அவனை கொண்டுட்டேன் அப்படின்னா வந்து இது வந்து இந்த 7th ரூல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது. அவன் மயங்கிட்டான், நீங்கள் தடுத்தீங்க, அதில் அப்படியே அவனுக்கு அடிபட்டுருச்சு, பக்கத்தில் கல்லிலேயோ மரத்துலேயோ வண்டிலையோ ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டான், அவன் அந்த இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டான். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தடுத்தீங்க, அவன் அந்த மாதிரி ஆகிடுச்சு, ஸோ அவன் கீழே மயங்கி விழுந்துட்டான். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர, அவனை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு உயிர் இருக்கா இல்லையா என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான் அதெல்லாம் யோசிக்கல, அவன் மயங்கி விழுந்துனா நெக்ஸ்ட் நீங்கள் அங்கேருந்து எப்படி தப்பிக்கணும்னு மட்டுமே பாருங்கள். இது வந்து 7th ரூல்ஸ் இது பிரகாரம், சரிங்களா? இது வந்து ஒரு ஆண் இது ஒரு பெண் இது வந்து ஒரு ரெண்டு பேருக்குமே சமமான ஒரு ரூல்ஸ். அதாவது இந்த 7 விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து தப்பான விஷயத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்தமாரி தப்பான விஷயத்தை வந்து இந்த ரூல்ஸ்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுதான் இந்த 7 ரூல்ஸை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தால் நீ வந்து இது தப்பு கிடையாது, நீ பண்ணது கரெக்ட், உன்னால் வந்து அவன் இறந்துட்டானா, ஸோ அவன் ஏதோ ஒரு பண்ண வந்தால் நீ தடுத்த, ஸோ உனக்காக வந்து இது போயிடுச்சு. ஸோ இப்படி வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்களா வந்து உங்களை மேலே கேஸ் வராது. அதாவது இப்படி கரெக்டாக நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நேச்சுரல் நடந்துருச்சு, நான் தடுக்க போய் அந்த மாதிரி ஆகிடுச்சு, அவன் பண்ண வந்து அதனால் தடுத்தேன், ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதேமாரி ஒரு பையனுக்கோ நடந்தாலும் இதே ரூல்ஸ் தான், ஒரு பொண்ணுக்கு நடந்தாலும் இதே ரூல்ஸ் தான், அதுதான் IPC 100 ஒரு கோர்ட்டோட லா இது தான். அதேமாரி இப்போ எனக்கு நடந்தால் மட்டும்தான் நான் போய் இந்த மாதிரி பண்ண முடியுமா, எனக்கு கண்ணு எதிர்க்க என்னோடய ஃப்ரெண்டோ என்னோடய அம்மாவோ என்னோடய அப்பாவோ அண்ணனோ தங்கச்சியோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ யாருக்கும் அந்த மாதிரி நடக்குது, இல்லை ரோட்டில் யாராச்சும் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அவருக்கு அந்த மாதிரி நடக்குது, நான் போய் அந்த மாதிரி காப்பாற்றலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றலாம். உங்களோட சப்போஸ் இப்போ நான் இருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டு கீழே போட்டு ஃப்ரெண்டோட எனிமி அவன் மேலே ஏறி உட்காந்து அவனை அடிக்கிறான் கொல்ல பார்க்குறான், ஸோ அவனை வந்து அவனோட ஃப்ரெண்டை கொல்ல பார்க்குறான் அப்படின்னா வந்து நான் போயிட்டு ஒரு கட்டையால் அவனை அடித்து நான் மேலே உக்காந்துருக்கிறோன்னு நான் அடிச்சுட்டு அவன் மயக்கடிச்சு கீழே விழுந்தாலும் சரி, இல்லை கோமா ஸ்டேஜுக்கு போனாலும் சரி, இல்லை அவனுக்கு வந்து பலமாக காயப்பட்டாலும் சரி, நான் என் மேலே வந்து கேஸ் வராது. ஏன்னா வந்து ஒருத்தனை அவனோட விரோதம் மூலியமாக வந்து தாக்கிட்டு இருக்கான், இது வந்து நேச்சுரலாக தாக்கல, அவனோட விரோதம் மூலியமாக தாக்கிட்டு இருக்கிறதுனால அவனை நான் என்னோடய ஃப்ரெண்டை நான் காப்பாற்றுறதுக்கு நான் வந்து அவனை அடித்தேன், அவனை அடித்ததுனால அவனுக்கு அந்தமாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதுமாதிரியே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்தமாரி 7 விஷயம் தாங்க அவன் கற்றுக்கோங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி ஏன் இதை நான் பற்றி பேசணும்னா வந்து சரி நம்ம இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஜென்ரல் ஆஃப் பேசுவோம், ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய ரூல்ஸ் தெரியாது, நிறைய லாஸ் தெரியாது, என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ இதுலேயும் கொஞ்சமாக நம்ம வந்து இதை படித்து நான் சொல்கிறது மூலிமா எனக்கும் தெரியும், இதை படித்து நான் உங்களுக்கு சொல்கிறதுனால உங்களுக்கும் கொஞ்சம் தெரியும். ஸோ நீங்கள் கற்றுக்கலாம், அதுக்காக நான் இப்போ சொல்கிறேன். இந்த 7 விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லலை, இந்த நிலைமை உங்களுக்கு வந்துச்சுன்னா இதில் வர மாதிரி உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்தமாரி அடிக்கடி யாருக்காச்சும் இல்லை நடக்க போகுதோ நடக்குதோ தெரியாது, யாருக்குமே தெரியாது என்ன நடக்கணும்னு. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நீங்கள் தடுக்கலான்னு சொல்லிட்டு முக்கியமாக லேடிஸ்க்கு இந்த அதுவும் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற லேடிஸ்க்கு முக்கியமாக வந்து இந்த செக்ஷன்ஸ்லாம் சொல்லிக் கொடுங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலன்னு கரெக்டாக அவங்க புரிஞ்சிக்கிட்டு பண்ணட்டும். சரி, நாளைக்கு நான் உங்களோட ஒரு நெக்ஸ்ட் வீடியோ ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், சி யூ, டாடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.